ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்ணியா சமையல். இன்னைக்கு நம்ம ரேஷன் கடை புழுங்கரிசி வச்சு எப்படி நம்ம கொலக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஒரு 3 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். இந்த நம்ம ரேஷன் அரிசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம். தோசைக்கு மட்டும்தான் நம்ம அதோட சேர்த்துக்குவோம். இதில் பார்த்திங்கன்னா, கொலக்கட்டை செஞ்சோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் ரேஷன் அரிசியில் தான் நம்ம செஞ்சுருக்கோன்னே தெரியாது, அந்தளவுக்கு சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கலருக்கு இப்படி நமக்கு நல்ல ஒயிட் கலராக கொடுக்கறதுக்கு நம்ம அரிசி ஊற வைக்கும் போதே அதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நம்ம ஊற வச்சிடணும் நைட்டு. இப்போ நான் இந்த அரிசி ஒரு 3 டம்ளர் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ நைட் ஃபுல்லாக ஊறியிருக்கு. இப்போ காலையில் பாருங்கள், இப்போ பாருங்கள், நைட் நம்ம ஊற வைக்கும் போது அந்த கலரே ஒரு வித்தியாசமாக இருந்தது. நம்ம கல் உப்பு சேர்த்து ஊற வைக்கும் போது அந்த அழுக்கெல்லாம் எடுத்துருக்குது, நமக்கு சுத்தமாக இருக்கும். அரிசி நல்லா கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டாச்சு. நம்ம ரொம்ப தோசை பதத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைக்காமல் ஓரளவுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை வதக்கிக்கலாம். இப்போது இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மாவை அதோடு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம தேவைப்படுற மாவு போட்டு வதக்கி கொலக்கட்டை செஞ்சுக்கலாம். மிச்ச மாவை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா எடுத்து நம்ம அடை மாதிரி கூட செஞ்சுக்கலாம். நான் அது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், இனிப்பு அடை. நம்ம அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் எப்படி ஒரு ஒயிட் கலராக இருக்குதுன்னு. இது நம்ம சொன்னோன்னா தான் தெரியும், இது ரேஷன் அரிசியில் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு. இப்போ நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். நம்ம வதக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து இப்படி பிடிச்சி பார்க்கும்போது இந்த பாருங்கள் இப்படி ஒட்டாமல் நமக்கு வரணும் கையில் மாவு. பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். பூரணத்துக்கு ஜீனி கொஞ்சமாக நம்ம தேவையான அளவுக்கு, இனிப்புக்கு தேவையான அளவு தேங்காய் ஒரு மூடி நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காய் எடுத்து நம்ம தட்டி தேங்காவோடு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஆறிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம அந்த தேங்காவோட ஜீனி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜீனி போட்டு சேர்த்தோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதோடய நம்ம ஏலக்காவும் தட்டி சேர்த்துக்கலாம். உண்மையாகவே இந்த கொலக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நல்ல பேப்பர் கழுவிட்டு நம்ம தட்டி அதுக்குள்ளே இந்த பூரணத்தை நம்ம வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி வச்சுருப்போம். ஆனால் அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அது நம்ம தோசைக்கு மட்டும்தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரியும் நம்ம செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியே போய் எதுவுமே வாங்கணும்னு நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருள் வச்சே இது நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இது நமக்கு வேக வச்சு கொடுக்குற பொருளும் கூட. நம்ம எப்போதுமே எண்ணெய் ஆயிலே ஃப்ரை பண்ணி கொடுக்காமல் இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்து கொடுக்குற பொருளும் குழந்தைங்களுக்கு நல்லது. ஒரே மாதிரியே கொடுக்காமல் இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும். இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிடலாம்.
எடுத்து வச்சிருச்சேன் இப்போ இனிப்பு கொலக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம அதே மாவுலே கார கொலக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம் அதுல 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு பாத்தீங்கன்னா நான் ஒரு காமன் நேர ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் தண்ணியும் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சேக்கறோமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் கொலக்கட்டையோட நம்ம சாப்பிடும்போது பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை மல்லி தேங்காய் வந்து நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது அது வாயில கடி போடும்போது நல்லா இருக்கும் இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நம்ம அந்த மல்லி இலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கார கொலக்கட்டையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் திருவி போடுறத விட இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ மல்லி இலை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிச்சு இப்போ நமக்கு எவ்வளோ மாவு வந்து கொலக்கட்டைக்கு தேவையோ அந்த மாவு எடுத்து வச்சு நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்கிறது அதோட சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும் அதை கார கொலக்கட்டையுமே ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த கொலக்கட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா இருக்குது ரொம்ப சாஃப்டா இருக்குது குழந்தைங்க கூட சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்குது இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க பிசையும் போதே உங்களுக்கு தெரியும் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இப்போ இதையும் நம்ம இந்த மாதிரி நமக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இது மாதிரியே உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக போட்டோம்னா தான் நல்லா இருக்கும் இப்போ பாருங்க கொலக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க விற்கும் போதே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்தது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நம்ம வெளியே போய் எதுவுமே வாங்கணும்னு தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்க அரிசி வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் அதே சமயம் குழந்தைகளுக்கும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேக் இட் சிம்பிள் ஃபீல் த டேஸ்ட்